மெய்யழகன் கார்த்திகோட கேரக்டர், அதை பற்றி பேசலாம். அந்த படத்தில் அவரோட கேரக்டர் எப்படின்னா, ஒரு விளந்தே இருக்கிற மனுஷன் எப்போவுமே ஏமாந்து போகிறவனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு விளந்தே இருக்கிறவனுக்கு எதுவுமே தெரியாததுன்னு அவசியம் கிடையாது. அவனால் எதையுமே உருப்படியாக செய்ய முடியாதுன்னு அவசியம் கிடையாது. ஒரு விளந்தே இருக்கிற மனுஷன் இன்னொரு மனுஷன் அவனை ஏமாத்தினானா, அவன் அவனை மன்னிச்சு தான் விட்டுருப்பானே தவிர அவனுக்கு அது தெரியாமல் கிடையாது. அவனுக்கும் கோவம்லாம் இருக்கும், ஆனால் அதை அவன் காட்டக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கான். அவனுக்கும் கெட்ட பழக்கங்கள், வாழ்க்கையில் கெட்டு போகிறதுக்கான சூழ்நிலைகள்லாம் உருவாகி இருக்கும். இருந்தாலும் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அவன் முடிவெடுத்திருப்பான். அதனால் மட்டுமே அவன் அப்படி இருக்கான். ஏன் விளந்தியாக இருந்தாலே அவன் ஒரு முட்டாளாக தான் இருக்கணுமா? அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இருந்தும் இந்த உலகத்தில் அவங்க இப்படி தான் வாழணுங்கிற ஒரு கோட்பாட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒருத்தங்க மேலே கோவப்பட்டு கோவப்பட்டு என்னத்தை சாதிக்க போகிறோம்? ஒரு கட்டத்தில் அவங்கள மன்னிச்சு விட்டுடலாமே, கோபமே வராதுன்னு இல்லை, ஆனால் அந்த கோபமே இருந்தாலும் அது ஒரு கட்டம் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் அவங்கள மன்னிச்சு விட்டுடலாமே அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் கார்த்திக் சாரோட கேரக்டர் படத்தில். அண்ட் அரவிந்த் சுவாமி அப்படி இதுக்கு ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர். அவரால் மனசார பேரை கூட கேட்டிருக்க முடியாது, அவ்வளோ ஒரு கில்ட்டியான ஒரு ஃபீலில் வந்திருப்பார். இந்த படம் இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஆஸ் யூ ஆல் நோ, நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் ஆகிட்ருக்கு. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்போம், அதில் சொல்லியிருப்போம் இந்த படம் வந்ததுக்கப்புறமா எல்லோரும் பார்ப்பீங்க அப்படின்ட்டு. ஓடிடியில் கொண்டாடுவீங்கன்னு ஐ திங்க் நீங்கள் எல்லோரும் கொண்டாடிட்டு தான் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் ஒரு விஷயம் உங்களுக்கெல்லாம் சொல்லணும் அப்படின்னா, தியேட்டரில் ஃபஸ்ட்டு ஒரு 10 நாள் தான் பியூர் பிரிண்ட் ரிலீஸ் ஆச்சு, அதாவது 20 நிமிஷம் ட்ரிம் பண்ணாமல். இப்போ வந்திருக்கிறது இந்த 20 நிமிஷம் ட்ரிம் பண்ணி தான். நீங்கள் அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, அதை டிலீட்டட் சீனோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதில் போய் அந்த சீனையும் சேர்த்து பார்த்துருங்க. அது ஒரு நல்ல சீன் தான். ஏன் எடுத்தாங்கன்னு தெரியல, மேபி சில பேர்த்துக்கு அது ஸ்லோவாக தெரிஞ்சிருக்கலாம். நான் ஆல்ரெடி என்னோட ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி, ஒருத்தன் அவனோட மனக்குமுறையில் சொல்லும்போது இவ்வளோ தூரம் தான் நீ சொல்லணும்னு அவனை அடக்கிறது ஒரு அடக்குமுறை தான். அது நடந்திருக்கு இந்த ஃபிலிமுக்கு. பட் அட்லீஸ்ட் இப்போ ஓடிடியிலேயாச்சும் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். இஃப் யூ ஆர் நாட் சீன் திஸ் ஃபிலிம், கண்டிப்பாக பாருங்கள். ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு அழகான ஒரு படம் மெய்யழகன் உங்களுக்காக.